தினமொரு வசனம் ஒன்று கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. உலகத்தில் அன்பை குறித்த போதனைகள் ஏராளம். எங்கும் அன்பின் தேவை அதிகமாக வற்புறுத்தப்படுகின்றன. அதே வேளையில் அன்பு என்றால் என்ன என்பதை விளங்கி கொண்டவர்கள் வெகு சிலரே. இன்னொருவரிடத்தில் இசைவாக இருப்பதும் விருப்பமாக இருப்பதும் தான் அன்பு என்று எண்ணுகிறோம். ஆனால் அவைகள் அன்பின் சில அம்சங்களே அன்றி அவைகளே அன்பாகிவிடாது. 1 கொரிந்தியர் 13 அன்பு என்றால் என்ன என்பதை சரியாக விளக்குகின்றது. அந்த அத்தியாயத்தில் அன்பு என்றால் எவைகள் இருக்க வேண்டும், எவைகள் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக காண முடியும். நீடிய சாந்தம், தயவு, சகிப்புத்தன்மை, தாங்கும் பண்பு, விசுவாசம், நம்பிக்கை போன்றவை அன்புடையவர்களிடம் கலந்திருக்க வேண்டும். பொறாமை, தற்புகழ்ச்சி, இருமாப்பு, சினம், தீங்கு நினைத்தல், அநியாயத்தில் சந்தோஷப்படுதல் போன்றவற்றை அன்பு உள்ளவர்களிடம் காணப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்மால் அன்பு கூறப்படும் ஒருவர் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக போய்விட்டால் அவர் மேலுள்ள அன்பை நாம் விலக்கி விடுகிறோம். ஏனென்றால் நம்மிடம் உண்மையான தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருந்தால் நீடிய சாந்தம், பொறுமை ஆகிய குணங்களை கடைபிடித்து மற்றவரை தொடர்ந்து நேசிக்க பிரயாசப்படுவோம். அது கடினமான காரியம்தான். ஆனால் அதுதான் தேவனின் பார்வையில் அன்பு. தேவ ஆவியின் பலத்தை நாடினால் அந்த அன்பு நம்முடைய சொந்த அனுபவமாக மாறும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் தேவ அன்பினை உலகத்திற்கு விளக்க முடியும். ஏனென்றால் அன்பு என்பது மனதிற்குள் தங்கியிருக்கும் சில உணர்ச்சி நிலைகள் மட்டும் அல்ல, அவைகள் பல்வேறு குணாதிசயங்களாக வெளிப்படுகின்றவைகளாகும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய உள்ளங்களில் ஊற்றுகின்றார். அந்த அன்பினை முதலாவது நாம் நமக்குள் உணர வேண்டும். நமக்குள் தேவ அன்பினை அனுபவிப்பதுதான் அளவுகளை பொறுத்துதான் பிறரை உண்மையாய் நேசிப்பதன் அளவுகள் இருக்கும். தேவன் அன்பானவர் என்ற புத்தக அறிவை கொண்டோ, பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை குறித்த அறிவை கொண்டோ பிறரை நேசித்து விட இயலாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.